வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிகப்பு அரிசி இடியாப்பம். சிகப்பு அரிசி பொதுவாக நல்ல ஆரோக்கியமான ஒன்று. இது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இதில் நிறைய ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் இருக்குது. வாங்க இதை ஃப்ளஃபியாக எப்படி மிருதுவாக செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு சிகப்பு அரிசி மாவு. இது எல்லா கடைகளிலும் சிகப்பரிசி இடியாப்பம் மாவுன்னு சொல்லிட்டு கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 2லேருந்து 2½ கப்பு தண்ணி அளவுக்கு தேவைப்படும். இது நல்லா தண்ணி உறிஞ்சுங்க, ஸோ தட் இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு மாவு தண்ணியை நல்லா உறிஞ்சுதோ அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். ஸோ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி இடியாப்ப உரலில் வைக்கிறதுக்கு தகுந்த ஷேப்பில் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுட்டு ஒரு ஸ்டீமர் பேனில் ஜஸ்ட்டு 2 to 3 மினிட்ஸ் வச்சா போதுங்க. அன்டில் இது கொஞ்சம் ஹீட்டாகி சாஃப்ட் ஆகணும், அவ்வளோதான். நல்லா குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் இட்லி பாத்திரத்துலையும் வச்சு வேக வைக்கலாம், இல்லை டேரெக்டாக அந்த இட்லி ஸ்டாண்ட் மேலேயும் வச்சு வேக வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இம்ப்ரெஷன் விழுந்ததுன்னா இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை எடுத்து கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பத்தை பிழிய ஆரம்பிக்கலாம். இதுக்கு இடியாப்ப உரலில் இருக்கிறதுலே சின்ன சைஸ் ஓட்டையாக இருக்கிற தட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பிழிய ஆரம்பிக்கலாம். இந்த மாவு உருண்டைகளை ஸோ இது பிழிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காதுங்க. நார்மலாக நம்ம செய்கிற சுடுதண்ணி ஊற்றி பிசைகிறதோ இல்லை மாவை வறுத்து பண்ணுறதோ அதில் இருக்கிற கஷ்டம் மாதிரி இதில் இருக்காது. இது ரொம்ப எளிதாக இருக்கும், பிழிகிறதும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இந்த இடியாப்பம் செஞ்சு வச்சு ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாமல் நல்லா ஈரப்பதத்தோடையும் இருக்குங்க, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 4 to 5 மினிட்ஸ் வெந்தால் போதும், இந்த இடியாப்பம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்க்குறப்போ கையில் ஒட்டலை அப்படின்னா, ஸ்டிக்கி ஆகலை அப்படின்னா நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பொழுபுலுன்னு இருக்குன்னு. ஸோ இது தேங்காய் பால் சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் குருமா, நீங்கள் எந்த மாதிரி இடியாப்பத்துக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்களோ அந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் இன்ஸ்டன்ட் பாட்லையும் வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டன்ட் பாட் ஸ்டீமர் இருந்ததுன்னா அதில் ஒரு துணி போட்டுக்கோங்க. இது என்னோடய இட்லி தட்டு துணி. ஸோ அதில் போட்டுட்டு நான் இந்த இடியாப்பத்தை இதில் பிழிஞ்சு விடுறேன். இதை பிழிஞ்சதுக்கப்புறமா இன்ஸ்டன்ட் பாட்டில் ஸ்டீம் ஆப்ஷனில் ஒரு 3 மினிட்ஸ் 2 to 3 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணால் போதும். ஃப்ளஃபியான சிகப்பு அரிசி இடியாப்பம் தயார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இதை ரொம்ப லைக் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.